Hi students, in the video la nama GCD and LCM of polynomials paaka porom. First on the GCD. So GCD abdingiradhu enna na greatest common divisor nu solluvom or else highest common factor. Adha vandu HCF nu sollam. Okay, GCD or HCF rendume onnu da. Okay, of polynomials. So idu 2.1 paathom illaya, 2.1 la Euclid's division algorithm use panni nama vandu eppadi oru number divide panni adoda reminder kondu varadhu apdigra mari paathom, right? So adha use panni eppadi vandu HCF of two numbers kandupidikkiradhu nu paathom la, adhe concept da ingeyum. Anga vandu rendu number a kuduthirundanga, inge vandu rendu polynomials a kuduthirukanga. Okay va? First, we will revise GCD. So, GCD and LCM is different. You can handle the difference. Now, 4,18. We will take an example of the number. The two numbers are in the table. Two tables. Right? So, 2 2s are 4, 9 2s are 18. So, now, the 2 9 is the same table. That means, two tables are 2 and 9. Okay, so 3 tables la 9 varu ana 2 varadu. So appo idu da greatest common divisor, that means inda rendathukku seithu ore ore divisor da irukanum. Okay, so appo idha da vandu nama GCD appdin solrom. Appo LCM na enna appdina idhe 4,18. LCM garda least common multiple. So multiple na enna artham? So idu vandu endha table la varudho adhu or multiple, idu endha table la varudho adhu or multiple nu eduthupom. Okay, madangu. சரியா? So இப்ப இங்க அதே 2 டேபிள்ஸ்ல 2 2s are 4, 9 2s are 18 வரும். அகைன் என்ன பண்ணுவோம், இதோட ஸ்டாப் பண்ணிரோமா? கிடையாது. 2 எடுத்து 2 1s are 2, 9 அப்படினு பண்ணுவோம். Then 3 டேபிள்ஸ்ல 1,3 னு பண்ணுவோம். Then 3 டேபிள்ஸ்ல 1,1. சோ இந்த 1 வர வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டே வருவோம். சோ இந்த 4,18 ஓட மல்டிபிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 உம் 3 உம். புரியுதா? சோ அதனால தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படினு நம்ம சொல்றது. சரி, இப்போ GCDக்கு LCMக்கு உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ GCDங்கிறது எது காமனா டிவைட் பண்ணுதோ அது மட்டும் தான் GCD. அதனால தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு நம்ம சொல்றோம். ஆனா இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். குறைஞ்சபட்சம் எதாலலாம் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாமே அந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. அப்போது எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. புரியுதா? ஆனால் ஜிசிடி 2 தான். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டால் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி ஆஃப் 9,2 கண்டுபிடிக்கலாம் யூஸிங் Euclid's division algorithm use பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா அதே Euclid's division algorithm யூஸ் பண்ணி தான் நம்ம பாலினாமியல்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இது புரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 2.1 பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷன். சரியா? ஸோ இப்போது 9,2 ஜிசிடி என்னன்னு கேட்டால் நம்ம இப்படியே சொல்லிடலாம். தட் இஸ் 9,2. இது ரெண்டுமே 1 டேபிளை தவிர வேறு எந்த டேபிள்லையும் காமன் டிவைசர் வராது. ஓகேவா? ஸோ அப்போ 1 தான் இதோட காமன் டிவைசர். ஆனால் இது யூக்ளிஸ் டிவிஷனில் நம்ம அப்படி என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே எது பிக்கர் நம்பரோ அதை எழுதிட்டு ஸ்மாலர் நம்பரால் நம்ம அதை டிவைட் பண்ணுவோம். அப்போ 9-ஐ நம்ம 2-ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 4s are 8 வந்துடும், பேலன்ஸ் 1 வந்துடும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 4, அதாவது டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு வரும். ஸோ டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ 2 4s are 8 + 1 9 வந்துருச்சா? ஸோ 9-ஐ வந்து நம்ம 2 × 4 + 1 எழுதியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இங்கே ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே என்ன டிவைசரோ அதை எடுத்து போட்டு ரிமைண்டரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே? ஸோ அப்போ டிவைசர் 2-ஐ இங்கே டிவிடெண்ட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ 2-ஐ 1-ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் 1 2s are 2 வரும், பேலன்ஸ் 0 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2-ஐ நம்ம எப்படி எழுதலாம், டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் அப்போ 1 × 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ 0 வந்துருச்சா? அப்போ கடைசியாக எதால் டிவைட் பண்ணியிருக்கோம், 1-ஆல் தானே டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஜிசிடி ஆஃப் 9,2 நம்ம எப்படி எழுதுவோம், என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான், ரைட்டா? ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் 9,2 is 1. ஸோ இதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே? ஃபஸ்ட்டு எது பிக்கர் பாலினாமியலோ, எது பிக்கர் நம்பரோ அதைத்தானே ஸ்மால் நம்பரால் டிவைட் பண்ணோம். ஸோ பிக்கர் பாலினாமியலை ஸ்மாலர் பாலினாமியலால் டிவைட் பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் வர, ரிமைண்டர் வந்து 0 வரணும். ஸோ ரிமைண்டர் 0 வரலைன்னா அகைன்
அந்த டிவைஸரை ரிமைண்டரால் டிவைட் பண்ணி ஜீரோ வர வரைக்கும் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஃபார் டூ பாலினாமியல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம பாலினாமியலாக கண்டுபிடிக்கும் போது ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் பிஃபோர் தட் இங்கே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். அதாவது இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் டூ பாலினாமியல்ஸ் ஆஃப் சேம் டிகிரி. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பாலினாமியல் எடுத்திருக்கேன். இதோட டிகிரிங்கிறது என்ன? டிகிரிங்கிறது ஹையஸ்ட் பவர். இப்போ இங்கே எக்ஸுக்கு பவர் 3, எக்ஸ் பவர் 2, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா எக்ஸ் பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மூணு எக்ஸோட பவர்ஸில் 3ங்கிறது தானே பெருசு, அதைத்தான் டிகிரின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவரை தான் டிகிரி. ஓகே, இங்கேயும் ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போ ரெண்டத்துக்கும் சேம் டிகிரி இருக்கா? அதுதான். இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஆஃப் சேம் டிகிரி, ரெண்டத்துக்கும் சேம் டிகிரி இருந்ததுன்னா தென் த பாலினாமியல் கேரியிங் த ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வில் பி த டிவிடெண்ட். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டத்துலேயும் பார்க்குறோம். இங்கே 2 இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பாலினாமியலில் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு. ஓகே, இன் கேஸ் இஃப் போத் ஹாவ் த சேம் கோஎஃபிஷியன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 2 இல்லாமல் 1 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ அப்போ எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா, கம்பேர் த நெக்ஸ்ட் லீஸ்ட் டிகிரிஸ் கோஎஃபிஷியன்ட். அடுத்த லீஸ்ட் டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கேயே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இதோட கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம கம்பேர் பண்ணோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 1 பெருசா மைனஸ் 5 பெருசா? ப்ளஸ் 1 தானே பெருசு நம்பர் லைனில். அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் 1. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு எது ஹையஸ்ட்டு பவரோ அதை அதோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே சேம் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தால் அடுத்த லீஸ்ட் டிகிரி என்னவோ அதோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதுவும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு அடுத்தது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது எது கிரேட்டஸ்ட் பாலினாமியலோ அதைத்தான் நம்ம ஸ்மாலஸ்ட் பாலினாமியலால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஜிசிடி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? So this is the introduction to G.C.D. So next video la nama sum paakalam. That's all.